सर्वेभ्यः नमस्कारः। विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवम् अहं प्रपद्ये। यतिरा सप्ततिल 10वां श्लोकं भाष्यकार पति அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். 9 ஸ்லோகம் வரையிலும் பாஷ்யக்காரருடைய ஆச்சாரிய பரம்பரை, அதாவது பெருமாளிலிருந்து ஆரம்பித்து மணக்கால் நம்பி பரியந்தம் அனுசந்தானம் பண்ணியாச்சு. எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ண பிறகு நம் சம்பிரதாயத்திற்காகவே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மகாபுருஷர் ஸ்ரீபாஷ்யக்காரர், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 62 ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய வைபவங்களை பற்றி நமக்கு ஸ்தோத்திரங்களாக கொடுக்கிறார். ஏற்கனவே இராமானுஜ 100வது ஆண்டில் திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானாருடைய லீலைகளை பற்றி பூர்த்தியாக தெரிவிச்சிருந்தாலும் சுவாமி தேசிகன் சாஸ்திரங்கள் மூலமாக எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாக நம்முடைய சம்பிரதாயத்திற்கு எந்த விதமான ஏற்றத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு இனிவரும் ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திருவரங்கத்தமுதனார் அவருடைய பாசுரங்களில் சாதிக்கிறப்போ நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன, எம் நாராயணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது, இப்படி சாதிச்சுட்டு இன்னொரு இடங்களில் வரும்பொழுது எம்பெருமானார் சித்தாந்தம் என்றே இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தான் அப்படின்னு வேறு சில ஆச்சாரியர்கள்லாம் கூட இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை புகழ்ந்து பேசியிருக்கா. அப்படி இருக்கும் பொழுதும் நம் ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் அவருடைய சைலியில் அவருக்கே உண்டான ஒரு கவிதா சாமர்த்தியத்தினால இந்த இத்திராதி சப்தத்தில் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் எம்பெருமானாரை பற்றி சுவாமி தேசிகன் அற்புதமாகவே சாதிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகமே எம்பெருமானாருடைய லீலைகளை அற்புதமாக கொண்டாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். 10வது பதார்த்தமானது யத் சூக்திஹி, யாதொரு உடையவருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசூக்தியானது ஸ்வாதீன பதிகாம், ஸ்வாதீனனான பத்தியை உடையவளான ஸ்ருதிம் வேதமென்கிற ஸ்திரீயை பிரசாதயத்தி அலங்கரிக்கிறதோ சஹா அந்த லக்ஷ்மண முனிஹி, அந்த இராமானுஜ முனி என்பவர் மாமகம் என்னுடையதான பிரணாமம் பிரணாமத்தை பிரதிகிருண்ணாது பிரதிகிரகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். எம்பெருமானாருடைய சரித்திரங்கள் நமக்கு நன்னாவே தெரியும். அதில் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள்னால ஏற்பட்ட ஏற்றம் இப்போ ரொம்ப முக்கியம். எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பற்றி பேசுறதுக்கு எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. அதில் எம்பெருமானார்
ஸ்ரீசூக்திகளுடைய அடிப்படையில் எம்பெருமானார் நம்முடைய சம்பிரதாயத்திற்காக பண்ண காரியங்களுடைய விசேஷத்தை சுவாமி தேசிகன் நமக்கு முதல் ஸ்லோகத்து மூலமே காட்டுறார். சுவாமி ராமானுஜர் அவர் அருளின ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம் போன்ற கிரந்தங்கள்லாம் உபனிஷத்துக்கு ரொம்ப தெளிவான உரையை கொடுக்கிறது. வேத வாக்கியங்கள்னு எடுத்துட்டா அதில் பல வகைகள் இருக்கு. சில வாக்கியங்கள் பிரம்மம் வேற, ஜீவன் வேற அப்படின்னு ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். சில வாக்கியங்கள்னு பார்த்தால் ரெண்டுமே ஒன்று தான், ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியத்தை சொல்லக்கூடிய, அபேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். சில வாக்கியங்கள்னு பார்த்தா பரமாத்மாவுக்கு குணங்களே இல்லைன்னு சொல்கிறது. பல வாக்கியங்கள் கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. சில வாக்கியங்கள் எல்லா பொருள்கள்லையும் எம்பெருமான் சாக்ஷா சீமன் நாராயணன் மறைஞ்சி இருக்கான்னு சொல்கிறது. இதில் குணம் கிடையாதுன்னு அப்படின்றதுக்கு அபேத ஸ்ருதிகள் பிரமாணம். குணங்களை கூற சொல்கிறதுக்கும் ஆத்மாக்களை சொல்கிறதுக்குமான ஸ்ருதிகள் அப்பிரமாணம் அப்படின்னு, இவையெல்லாம் பொய்யான விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். வேதங்களும் பெரியவர்களுடைய அனுஷ்டானமே நமக்கு பிரமாணமாக எடுத்துகிட்டு இருக்கா நம்ம சம்பிரதாயத்தில். அப்படி நடக்கணுன்றது தான் நம்மளுடைய சனாதன தர்மமும் கூட. அதனால் ஒரு பகுதி வேதத்தில் பொய்யான விஷயங்களை தெரிவிக்கிறதுன்னும் மற்றொரு பகுதி வேதத்தில் உண்மையான விஷயங்களை தெரிவிக்கிறதுன்னு சொல்கிறதுன்றது நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் சரி, பெரியவாளுடைய அனுஷ்டானத்துக்கும் சரி ரொம்ப எதிர்மறையானது தான். சரி, இந்த எல்லா சிக்கல்கள் இருக்க, இந்த சிக்கல் எல்லாத்தையுமே சுவாமி எம்பெருமானார் வேத வாக்கியங்களை கொண்டே தீர்த்து வைக்கிறார். இந்த அற்புதமான விஷயம் எப்படி தெரிகிறது அப்படின்னால், பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி எதுக்தம் கிரந்த கோட்டிஷுன்னு ஒரு அத்வைதிகளுடைய பிரதானமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் படி பார்த்தால் உல குணங்களை சொல்ல இருக்குன்னு குணங்களை ஒத்துன்ருக்க அந்த ஸ்ருதியானது சகுன ஸ்ருதின்னு ஸ்ருதினும் குணங்கள் இல்லைன்னு சொல்கிறது நிர்குண ஸ்ருதினும் அவளுடைய அபிப்பிராயம். இப்போது நம்முடைய சம்பிரதாயம் அதுக்கு பின்னமாகவே இருக்குது. இதுக்கு பெரியவாள் அழகான ஒரு உதாரணம் வேற சாதிக்கிறார் இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே. இப்போது ராமன் இருக்கார், ராமன் வீதியில் நடந்து வரார். வீதியில் நடந்து வரப்போ ராமன் எப்படி நடந்து வரார் அப்படின்னால், பட்டாடை உடுத்துண்டு கழுத்தில் தங்க சங்கிலி போட்டுண்டு ஒரு தன் கையில் ஒரு குழந்தையை எடுத்துண்டு அதை தாங்கி அதுக்கு கொடை பிடிச்சிண்டு தனியாக ஒருத்தர் நடந்து வர்றார் ராமன். இப்போது ராமனை தவிர பார்த்தால் பட்டு இருக்குது, கழுத்தில் சங்கிலி இருக்குது, குழந்தை இருக்குது, கையில் கொடை இருக்குது. இப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருகிற ராமன் நாம் பார்க்குறப்போ ராமன் மட்டும்தான் வரான், அவனுடைய பரிவாரங்கள் அதாவது குழந்தை, கழுத்தில் சங்கிலி, பட்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு வரான். இதையெல்லாம் சொன்னால், இதையெல்லாம் சேர்த்து ராமன் ஒருவனாக வருகிறான்னு சொன்னால் அது பொய்யாயிடுமா? அது பொய் ஆகாது இல்லையா? ராமன் கூட ராமன் வரான்னா இதெல்லாம் வர்றதுன்னு தான் அர்த்தம். இதையெல்லாம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வரான்? இவ அனைத்தும் கூடிய ராமன் வருகிறான் தான் சொல்லணும். அதே மாதிரி
ஜீவாத்மா கை கால் இதெல்லாத்தோடு இருக்கக்கூடிய உடல் இந்த சரீரமானது இருக்கிறதுனால இதுக்கு சரீரம்னு பேர். இதுக்கு கை கால்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த அவயவங்கள்லாம் அச்சேதனமாக இருந்தாலும் கூட ஜீவர்கள்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளினாகட்டும் புறமாகட்டும் வெளியிலேயாகட்டும் பரமாத்மா இருக்கிறபடியினால அவனிட்ட வழக்கு பிரகாரம் எல்லாம் இயங்குறபடியினால வேதமே இதை சொல்றபடியினாலையும் இந்த ஜெகத்தானது சாட்சாத் பிரம்மத்துக்கு சரீரமாகவே இருக்கு. இது எப்படி தெரிகிறது அப்படின்னா, இப்ப வெளியிலேயாகட்டும் ஜீவன் இட்ட வழக்காக காரியம் பண்றான்றது இல்லை இல்லையா. எல்லாமே பரமாத்மாவுக்கு அனுகுணமாக அவனுடைய கர்த்தத்துவம் ஜீவனுக்கு சுவாதந்திரியமா இருந்தாலும் கூட தத்த கர்த்தத்துவம் பரமாத்மா தீனம் அப்படின்றதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் இல்லையா. ஜீவாதீனமா கர்த்தத்துவத்தை நாம ஒத்துக்கிறதே கிடையாது. இது சாங்கியம் சொல்ற விஷயம் ஜீவாதீனமா கர்த்தத்துவம்ன்றது. ஆனால் நம்மளுடைய பிரகாரம் பார்த்தால் அந்த கர்த்தத்துவமானது பரமாத்மா அதீனம் தான். அப்படி இருக்கிறப்போ இது எந்த பரமாத்மா அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நம்ம வழி நடத்திட்டு போறான் அப்படின்றது எதனால தெரிகிறது அப்படின்னால், சாட்சாத்தாக கடக ஸ்ருதியை வச்சுதான் தெரியுது. இப்ப இதை சாதிச்சவர் யார் அப்படின்னால் எம்பெருமானார் தான். இதை நிர்தாரணம் பண்ணவர் முன்னாடி எம்பெருமானாருக்கு முன்னாடி ஆழ்வார்கள் எல்லாமே இதை சாதிச்சிட்டார். ஆனால் இதை நமக்கு இந்த விஷயங்களை பிரமாணங்களை கொண்டு காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னால், நம் சம்பிரதாயத்திற்கு ஒரு ஒளியை சேர்த்தவர் யாருன்னா சாட்சாத் எம்பெருமானார் தான். எப்படி வேதங்களை சொல்றது வேதஸ்ருதி, அபேதங்களை சொல்றது அபேத ஸ்ருதினு சொன்ன இடத்துல இல்லை இது ரெண்டுத்தையுமே ஒண்ணுதான் சொல்றது அப்படின்னு காட்டி கொடுத்தவர். கடக ஸ்ருதியை வச்சு காட்டி கொடுத்தார். இது அந்தர்யாமி பிராமணத்தை வச்சு காட்டி கொடுத்தார். அந்தர்யாமி பிராமணம்னா என்ன அர்த்தம்னால், ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறான்னு சொல்றதுதான் அந்தர்யாமி பிராமணம். யா ஆத்மனி திஷ்டன், யா பிருத்திவியாம் திஷ்டன், யா ஆகாஷே திஷ்டன், இப்படிலாம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறான் அப்படின்றத சொன்ன விஷயம்தான் கடக ஸ்ருதியில சொன்ன விஷயம். இதெல்லாத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் தான் எம்பெருமானார் சாட்சாத் பாஷ்யகாரரான ராமானுஜர். சுவாமி தேசிகன் பிரகிருத ஸ்லோகத்தினால இது எல்லாம் தான் அங்க விசேஷிச்சு சொல்றார். எப்படி அப்படின்னா, பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதேத்து எத் சூக்திஹி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிங்கிறார். இப்ப இந்த இடத்துல சுவாதீன பதிகான்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா இந்த ஸ்ருதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை ஒண்ணுக்கொன்னு விரோதம் இல்லாமல் எல்லாரும் ஏத்துக்கும்படி அழகாக சாதிச்சார் இல்லையார் சாட்சாத் பாஷ்யகாரர். அப்பேற்பட்ட சீசூக்திகள், அந்த சீசூக்திக்கு என்ன பேருன்னா சைரந்திரின்னு பேரா. இந்த திருஷ்டாந்தமே காவிய உலகத்துல தேசிகனுக்கு ஈடு யாருமே கிடையாது. எங்கேயோ சொல்றோம் நாம உபமா காளிதாசியன்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா சாட்சாத் தேசிகனுக்கு இந்த மாதிரியான ஒரு கவிதா சாமர்த்தியம் இருக்கிறப்போ நாம வேற ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி உபமாலாம் பேசுறதுன்றது எப்படின்னு தெரியல. இது தேசிகனுக்கு மட்டும்தான் வரும் இந்த மாதிரியான ஒரு திருஷ்டாந்தம் காட்டுறது. இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காருனா இந்த ஸ்லோகத்தில் சுவாதீன பதிகா. இதுக்கு ஒரு அழகான விஷயம், சுவாதீன பதிகான்றவள் ஒரு பட்டத்து மகிழ்ச்சி. இப்போ ஒரு ராஜாவுக்கு எட்டு மகிழ்ச்சிகள் சொல்றா, அதில் ஒருத்தி சுவாதீன பதிகா. அவள் எப்பேற்பட்டவள்னா, அவள் சாட்சாதாகவே தன்னுடைய ஒரு சக்தியினால ஒரு ஈர்ப்பு சக்தியினால ஒரு காதல்னால கணவனை தன் பக்கத்திலேயே வச்சிருக்கிறவோ கட்டி போட்டிருக்கிறவாவோ அவள் சுவாதீன பத்திக்கா. அவளிடத்துல எப்பவுமே அந்த மகாராஜா ரொம்ப பிரீத்தியா இருப்பான். அப்படி இருக்கிறப்போ இவளை போஷிக்கிறதுக்காக இவளை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு பனிப்பெண்ணை ராஜா நியமிச்சிருப்பான். அந்த பனிப்பெண்ணுக்கு பேர் சைரந்திரின்னு பேர். அவளுக்கு என்ன வேலை அப்படின்னால், இந்த சைரந்திரியானவள் இந்த சுவாதீன பத்திக்கையை அழகுபடுத்தணும். அவள் அந்த சைரந்திரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவளுக்கு இவள்
உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போக்குற அளவுக்கு ஒரு ஸ்நானம் பண்ணி வைப்போம், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம், திருப்பி அந்த கேசத்தில் இருக்கக்கூடிய சிக்குகள்லாம் நீக்கி நன்றாக தலைவாரி விடுவோம், பூச்சி ஊட்டி விடுவோம். பூச்சி ஊட்டி அவளை அழகாக அலங்கரித்து ராஜாவுக்கு அவள் பேரில் பிரீத்தி உண்டாகிற மாதிரி பண்ணுவோம் இந்த சைரந்திரி. இப்போ அந்த சைரந்திரி பண்ண வேலை பார்த்துட்டு ராஜாவான அந்த சக்கரவர்த்தி இவளிடத்துல சுவாதீன பதிக்கிற இடத்துல ரொம்ப பிரீத்தியோடு இருப்பான். இப்போ இந்த திருஷ்டாந்தத்தை எம்பெருமானார் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்றத நமக்கு கொடுத்த சம்பிரதாய விஷயத்துல சுவாமி தேசிகன் இந்த திருஷ்டாந்தத்தை சமன்வயப்படுத்துறார். எப்படின்னால் பரமாத்மா அந்த சக்கரவர்த்தி ஸ்தானத்துல பரமாத்மா, இந்த சுவாதீன பதிக்கான்னு சொன்னது சாட்சாத்து வேதமாகிற உபனிஷத்து. இப்போ இந்த வேதமாகிற உபனிஷத்துல பல சிக்கல்கள் இருக்கு. அவ எப்படி சிக்குகள் இருக்கக்கூடிய கேசத்தை அந்த சைரந்திரி தலவாரி அழகா அழகுபடுத்தினாலோ நீக்கினாலோ அந்த சிக்குகள்லாம், அதே மாதிரி இந்த சுவாதீன பதிகையா இருக்கக்கூடிய இந்த உபனிஷத் வாக்கியங்கள்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ எந்த எல்லா சிக்கல்களையும் அடியோட நீக்கக்கூடியவள் யார் அப்படின்னா அந்த பணிப்பெண்ணா இருக்கக்கூடியவள் யாருன்னா அந்த சைரந்திரி யாருன்னா எம்பெருமானாருடைய ஸ்ரீ சுக்திகள் தான். இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீ சுக்திகள் இந்த கடகஸ்ருதி மூலமாக இவர் தெளிவுபடுத்தின விஷயங்களாகிற இந்த ஸ்ரீ சுக்திகள் சுவாதீன பதிகையா இருக்கக்கூடிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கி பரமாத்மாவுக்கு பிரீத்தி ஏற்படும்படி செய்கிறது. ஏன்னா எல்லா வேதங்கள்லயுமே பரமாத்மா தான் இருக்கான். இத எம்பெருமானாரே கீதையில சொல்றாரு இல்லையா, வேதாட்சராணி யாவந்தி படித்தானி மணிஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயான்னு சொல்றா இல்லையா. அப்படி இருக்கிறப்போ எல்லா வேதாட்சரங்கள்லயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு பகவத்கீதையில எம்பெருமான் சாதிச்சதுனால இப்பேற்பட்ட ஆழ்வாரும் சுடர்மிகு சுருதியுள் நின்ற சூரன் நாராயணன்னு திருவாய்மொழியில் சாட்சாத் ஆழ்வார் சாதிச்சா போல இப்பேற்பட்ட ஒரு ராமானுஜருடைய சீசூக்திகள் ஆகிற அந்த சைரந்திரி சிக்கலுள்ள வேத வாக்கியங்களுக்கு மீமாம்சா நியாயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாசனைன்ற அந்த எண்ணெயை தடவி சிக்கலையும் அழுக்கையும் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய சிக்கலையும் அழுக்கையும் போக்கி உண்மையான சத்தியமான ரூப கல்யாண குண விபவங்களோடு இருக்கக்கூடிய சேஷர்களாய் கைங்கரியம் செய்யக்கூடிய ஜீவ வர்க்கத்தோடு கூடின வேதவேத்தியனான நாராயணன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு அந்த யதார்த்த ஸ்வரூபத்தை காண்பிச்ச ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திக்கு நான் வேற என்ன பண்ண முடியும். தேசிகன் கேட்குறார், பிரமாணம் பிரமேயா பிரமேயம் பிரமாதா இப்படி எல்லாத்தையும் அறியும்படி பண்ண அந்த மகோபகாரனான ராமானுஜருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும். இதை தவிர வேற எந்த விதமான கைமாறு செய்ய முடியாது இல்லையா. இப்பேற்பட்ட கைமாறு இப்படி தான் நான் செய்ய முடியுமோ தவிர இந்த விஷயத்து தான் என்னோட எதுவும் எப்படி என்ன கைமாறு செய்ய முடியும்னா நான் இந்த பிரணாமந்தான் பண்ண முடியும். இந்த பிரணாமத்தை தவிர வேற எதுவும் பண்ணவே முடியாதுன்னு பிரணாமம் பண்றார். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி, அவரை நான் வணங்குகின்றேன், என்னுடைய வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தை இந்த 10வது ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் தாசன்.